இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குக்கு வந்து என்னென்னா, ஒரு கிலோ தக்காளிக்கு நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, இது இருந்தாவே போதும். ஆனால் நம்ம அரைக்கிறப்ப என்னென்னா, வெங்காயம் பூண்டு இதை நம்ம தனியாக அரைச்சிக்கணும். ஒரு கிலோ தக்காளியும் நம்ம தனியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். இப்பூண்டும் வெங்காயமும் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அது எண்ணெயிலேயே போட்டு வதக்கணும். நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தக்காளி நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 ஒன்று போதும். பூண்டு வந்து ஒரு 10 பல் 12 பல் நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கடுகு தாளிக்க மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம தேவைன்னா நம்ம இன்னொரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் வந்து 100 ml எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஏன்னா தக்காளி தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றி செய்ய போகிறோம். ஏன்னா இது நம்ம 1 மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம இன்னும் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் இதையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வெங்காயத்தையும் பூண்டு, பூண்டு வந்து ஒரு 10-12 பல் இருக்குது. இதையும் நம்ம ரெண்டையும் மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சூடாகட்டும் கடாய், அதுக்குள்ளே நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து இதுக்கு நிறைய ஊற்றணும். ஏன்னா நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை, கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். பட் நான் இதை சொல்லலை உங்களுக்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு தான், ரொம்பவெல்லாம் நான் போடலை, ஒரே ஒரு பிஞ்சு தான், அவ்வளோதான் இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரும். அதே மாதிரி எண்ணெயிலே இது வேகணும், தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இதில் கழுவி ஊற்றுறதுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு அதாவது எண்ணெய் தாளித்து விட்டு வெங்காயம் போட்டு பூண்டு பேஸ்ட் போட்டோம். இப்போ அடுத்தது வந்து இதே மாதிரி நம்ம 1 கிலோ தக்காளியும் நம்ம வந்து அரைக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம தக்காளியும் இதே மாதிரி போட்டு 1 கிலோ தக்காளியும் நம்ம பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா இது தக்காளி தொக்குங்கிறதுனால இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். தக்காளியிலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே அரைச்சிங்கனாவே போதும். இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வரமிளகா, பச்சை மிளகா எதுவுமே போட வேண்டாம். ஏன்னா இது தொக்குங்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் மட்டும் போட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா, ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தோசை மாவு வெளியில் கூட வாங்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இதனோட டைமிங்ஸ் மட்டும் ரொம்ப எடுக்கும். நல்லா கொதிக்கணும். மினிமம் வந்து 45 மினிட்ஸ் நல்லா கொதித்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா விட்டுறணும். எண்ணெய் மேலே வர வரைக்கும் விட்டால் தான் வந்து இது கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்தளவுக்கு போதும். வெங்காய பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம செக் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் தேவைன்னா நம்ம இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நம்ம எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறதுனால நல்லா தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற
அதாவது என்னென்னா தக்காளி போட்டு நம்ம ஒரு கிலோ போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், இதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம். இது கூட இது வந்து என்னென்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வந்து பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும், தொக்கு வந்து கெட்டுரும். அதனால் இந்த கண்டெய்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் போட்டு வைக்கணும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதாவது என்னென்னா கார தேவையா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உப்பும் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து உப்பும் போட்டேன் நான். தேவைன்னா நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மினிமம் வந்து 45 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வேறு வேலை இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு இடையிலடையில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிருமோ பார்த்துக்கணும். நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒட்டுக்க இதே மாதிரியே இருந்துச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு கருகி போயிடும். அதனால் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். இது நல்லா எண்ணெய் வரப்போ உங்களுக்கு நல்லா சுருண்டு சுருண்டு நம்ம வந்து நல்லா எடுத்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா தெரிக்கும், அதனால் எப்போவுமே க்ளோஸ் பண்ணியே வைங்க, இல்லைன்னா எல்லாத்துலேயும் அதாவது வால்ஸ் எல்லாத்துலேயுமே ஆகும் தெரிக்கிறது. நல்லா சுண்டணும். திருப்பியும் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம எடுத்து பார்த்துட்டு அடி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம எடுத்துனா அதை நல்லா அதாவது லிக்யூடாக இருக்கிறது நல்லா சாலிடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா திக்காக இருக்குது. இன்னுமே நல்லா சுண்டணும். இன்னுமே நல்லா சுண்டணும். இன்னொரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுப்போம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுண்டிடுச்சு. இப்போது தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆயில் மேலே வந்துடணும். பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ரெட்டாக இருக்குது. இந்த தொக்கு வந்து நம்ம 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் தண்ணி பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும். ஸ்பூனாக எதுவாக இருந்தாலும் ட்ரையாக இருக்கிற ஸ்பூன், தண்ணி இல்லாத ஸ்பூனாக பார்த்துட்டு நீங்கள் போட்டு எடுக்கணும், இல்லைன்னா கெட்டுரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சட்னி யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஸ்பூன் கழுவிட்டு யூஸ் பண்ணாதீங்க. ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இது வந்து ஊறுகாய் மாதிரி தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் தக்காளி தொக்கு எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இந்த தொக்கு வந்து நம்ம 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது வந்து இட்லி தோசைக்கு, பணியாரம், சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.